ஸோ இந்த வீடியோ நம்பினால் நம்புங்கள். ஏழு விஷயத்தை பற்றி சொல்ல போகிறேன். அந்த ஏழுமே நீங்கள் நம்புகிற மாதிரி இருக்காது. 300 வருடமாக எந்த வீட்டுக்கு கதவு கிடையாது, போலீஸ் ஸ்டேஷன் கதவு கிடையாது, கடைக்கு கதவு கிடையாது. யூகோ பேங்க் வந்து அங்கே ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்காங்க. பேங்க்லேயே கூட ஒரு கதவும் கிடையாது. அந்த கிரீன்லேண்டோடைய சைஸை பார்க்குறவங்களும் நம்ம இந்தியாவுடைய சைஸையும் பாருங்களேன். இந்தியா ரொம்ப குட்டியாக இருக்கும், கிரீன்லேண்ட் ரொம்ப பெருசாக இருக்கும். ஆனால் உண்மையாக பார்த்தீங்கன்னா கிரீன்லேண்டு ரொம்ப சின்னது, அதாவது இந்தியாவோட பார்க்கும்போது. இந்த நாட்டில் ஒவ்வொரு 15 நிமிஷத்துலேயே ஒருத்தரை ரேப் பண்ணிடுவாங்களாங்க. ஒரு மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 9 பேரை கொலை பண்ண முயற்சி பண்ணுவாங்களாம். 3 பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்களாம், அதாவது 3 பேரை கொலை பண்ணிடுவாங்க ஒரு மணி நேரத்தில். Subscribe now and press the bell icon. Never miss an update. வணக்கம், இஸ்ரேல் ஜெபசிங். நம்பினால் நம்புங்கள் அப்படின்னு ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அப்போ நிறைய பேர் கமெண்ட்ஸில் எழுதியிருந்தீங்க, இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பண்ண முடியுமான்னு. ஸோ இந்த வீடியோ நம்பினால் நம்புங்கள் ஏழு விஷயத்தை பற்றி சொல்ல போகிறேன். அந்த ஏழுமே நீங்கள் நம்புகிற மாதிரி இருக்காது, நம்புறதும் நம்பாததும் உங்கள் இஷ்டம். முதல் இது என்னென்னா, இப்போல்லாம் டெய்லி நம்ம தினத்தந்தியோ தினமணியோ எந்த பேப்பரை எடுத்தாலும் திருட்டு போயிடுச்சு. 2 மணி நேரம் அந்த வீட்டில் உள்ளவங்க 10 கூட்டை போட்டு போனாங்க, இருந்தாலும் அந்த கதவே உடைக்காமல் எப்படியோ திருடங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நம்ம கூட வீடு அவ்வளோ சுத்தமாக பண்ண முடியாதுங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சுத்தமாக தொடச்சி மொத்தத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இதுதான் இன்றைய காலம். ஆனால் இப்போவே ஒரு கிராமம் இருக்காங்க, மகாராஷ்டிராவில் அகமத் நகர் அப்படின்னு ஒரு கிராமம். அங்கே எந்த வீட்டுக்கும் கதவு கிடையாதான், போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கதவு கிடையாதான், எல்லா கடைகள் இருக்க அங்கேயும் கதவே இருக்காதான். இது என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த அகமத் நகர்ன்றது அந்த இடத்துல இருக்க இந்த ஷனி சிங்னாப்பூர்ன்ற கிராமம். இது வந்துட்டு மும்பையிலேருந்து அப்படியே ரைட்டில் வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தானே வரும், அதுக்கு அடுத்தது அகமத் நகர். அங்கே உள்ள கிராமம் தாங்க இது. இது என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, 300 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய வெள்ளத்தில் ஒரு பெரிய ஸ்லாப் அடிச்சுட்டு வந்துச்சான் அந்த கிராமத்துக்கு. அன்னைக்கு ராத்திரி அந்த ஊர் தலைவர் கனவில் வந்துட்டு சனி பகவான் அவர் அப்பியர் ஆகி என்ன சொன்னாரா, நான் தான் அது, என்னை வணங்குங்க, நான் உங்கள் கிராமத்தை பார்த்துப்பேன். ஸோ அன்னையில் இருந்து என்ன பண்ணிட்டாங்க, அதை கடவுளாக வணங்குறாங்க அந்த ஸ்லாபை. அதுதான் அதனால தான் அந்த ஊர் பேரே சனி சிங்னாப்பூர். அப்போ கடவுள் நம்ம கூட இருக்கும்போது எதுக்கு கதவுகள் அப்படின்னு சொல்லி 300 வருடமாக எந்த வீட்டுக்கு கதவு கிடையாது, போலீஸ் ஸ்டேஷன் கதவு கிடையாது, கடைக்கு கதவு கிடையாது. யூகோ பேங்க் வந்து அங்கே ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்காங்க, பேங்க்லேயே கூட ஒரு கதவும் கிடையாது. ஸோ இது நம்புற மாதிரி இல்லை, ஆனால் இது ஒரு உண்மை. அடுத்தது பார்த்தீங்கன்னா, மேக்னெட்டிக் ஹில் இல்லைனா மிஸ்ட்ரி ஹில் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்த. சாதாரணமாக நம்ம ஊட்டியோ கொடைக்கானலோ போகிறோம்னு வைங்களா, காரில் காரை ஒரு டீ கடையில் நிறுத்துகிறோன்னா காரை ஹேண்ட் பிரேக் போட்டால் கூட டயர் கடியில் கல்ல வைப்போம், இல்லைனா மலையிலேருந்து கீழே உருள ஆரம்பிச்சிடும், கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். நான் சொல்ல போகிற ஹில்ல என்ன நடக்குமானா உருள ஆரம்பிக்கும், ஆனால் மலை மேலே நோக்கி உருள ஆரம்பிக்குமா, அது பாட்டுக்கு 20 கிலோமீட்டர் வேகத்தில் போகுமா. இது எங்கே இருக்குது இந்த மிஸ்ட்ரி ஹில்னா, லேன்னு ஒரு இடம், லேன்றது லடாக்கோடைய யூனியன் டெரிட்டரி, லடாக் யூனியன் டெரிட்டரி, அதில் லேன்றது ஒரு முக்கியமான சிட்டி. அங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு மிஸ்ட்ரி நடக்குதான். அது இது வந்து கிராவிட்டிக்கு எதிராக நடக்கிறனால இதை ஆன்டி கிராவிட்டி ஹில் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல நீங்கள் நிறுத்தினீங்கன்னா காரு மலை மேல் நோக்கி ஓட ஆரம்பிச்சிருமாம், அதை ஆஃபாக இருக்கிற காரு 20 கிலோமீட்டர் வேகத்தில் போகுமா. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஒன்று இந்த மேக்னெட்டிக் இதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் உண்மையான காரணம் என்னென்னா இது வந்து ஆக்சுவலாக அந்த அமைப்பு, மலையோடைய அமைப்பு அப்படியா, அது நமக்கு ஒரு ஆப்டிக்கல் இல்லூஷனை தருமா, ஒரு கண்ணை கட்டிடுற மாதிரி. அப்போது ஆக்சுவலாக அது பள்ளத்தில் தான் போகுது, ஆனால் அது மேடு மாதிரி தெரியுமா அந்த இடத்துல, அந்த சுற்று அமைப்புனால இந்த இல்லூஷன்னால் கார் வந்துட்டு மேலே நோக்கி ஆட்டோமேட்டிக்காக போகிற மாதிரி தெரியுமா. அடுத்து பார்த்தீங்கன்னா, எலிகள்னாலே தொல்லை அப்படின்னு தான் எல்லாருமே நினைப்போம். இப்போ விவசாயிகள்லாம் எலிகளை பிடிக்கிறதுக்காக பாம்பு ஃபார்ம்லலாம் இருந்துச்சுன்னா நல்லதுன்னு நினைப்பாங்க, ஏன்னா அந்த பாம்பு போய் எலியை சாப்பிட்றோம், இல்லைன்னா எலி வந்துட்டு இந்த அரிசி இந்த தானியத்தெல்லாம் சாப்பிட்றோம் அப்படின்ற மாதிரி. வீட்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் எலி பிடிக்கிறதுக்காக தேங்காயெல்லாம் கொஞ்சம் கருக வச்சு அதை வச்சு பிடிப்பாங்க, எலி அந்த பாக்ஸை வச்சு, இல்லைன்னா எலி விஷம் வச்சு கொள்ளுவாங்க, இந்த மாதிரிலாம் நடக்கும். ஆனால் எலிகளுக்கு ஒரு கோவிலே இருக்காங்க, அது வந்துட்டு உலகத்திலே எலிகளுக்கு கோயில் இருக்கிற ஒரே நாடு நம்ம நாடு தான், ராஜஸ்தானில் காரணி மாதா கோவில் அப்படின்னு ஒன்று இருக்குது. காரணி மாதான்ற அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா எலிகளை எல்லோரும் வழிபடுவாங்க, எலிகளுக்கு தேவையான பால் அதெல்லாம் கொடுப்பாங்களாம். என்ன காரணம், ஏன் காரணி மாதாவில் எலி இது பண்ணுறாங்கன்னா, காரணி மா அந்த என்ன நம்பிக்கை அப்படி பார்த்திங்கன்னா,
இந்த காரணி மாதாவுக்கு ஒரு பையன் இருந்தான்னா திடீர்னு அவன் இறந்துட்டான், உடனே அந்த அம்மா வந்துட்டு எப்படியாவது என் பையனை மீட்டு கொடுங்கன்னு யமதர்மங்கிட்ட வேண்டாங்களாம். யமதர்மம் ஃபஸ்ட்டு ஒத்துக்கலையும், அதுக்கப்புறம் கடைசியில் சரி சரி எலியாக அவனை பிறக்க வைக்கிறேன், திருப்பி உயிர் கொடுக்குறேன்னாரான். ஸோ அன்னையிலேருந்து எலிகளுக்கு அங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. அந்த கோவில், அந்த காரணி மாதாவுக்கு கட்டின கோவிலில் எலிகளுக்கு இம்பார்ட்டன்ஸ். இப்போ எலிகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப புத்திசாலியான ஒரு விலங்கினம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நிறைய நம்ம ஹியூமன்ஸ் நம்ம இன்றைக்கி சாப்பிட்ற எல்லா மருந்துகள் மாத்திரைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு எலியை வச்சு தான் செக் பண்ணுது. எலி ரொம்ப இன்டெலிஜென்ட்டான விஷயம். நிறைய இடத்துல மைன்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக, அதாவது வெடிகளெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக, வெடிக்கிறதுக்கு முன்னாடி இதுங்க போய் கண்டுபிடிச்சி வந்துருந்தோம். ஸோ எலிகள் நிறைய நமக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக எலிகளுக்கு கோயில் கட்டுறது தப்பில்லைன்னு தான் எனக்கு தோணுது. அடுத்தது பார்த்திங்கன்னா இஸ்ரோ. இப்போ இஸ்ரோன்றது நம்ம நாட்டில் உள்ள ஒவ்வொரு இந்தியனும் பெருமைப்பட வேண்டிய ஒரு இன்ஸ்டிடியூஷன். பல சேட்டலைட் லான்ச் பண்ணியிருக்காங்க. 2008 மிஷன் சந்திராயன் அப்படின்னு ஒன்று பண்ணாங்க. ஸோ இப்படிப்பட்ட இஸ்ரோ முதன் முதல்ல 1963 தும்பா அப்படின்னு கேரளாவில் உள்ள ஒரு கிராமத்தில் முதல் ராக்கெட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. அது இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சர்ச் இருந்திருக்கு, அந்த சர்ச்சில் இடம் வாங்கி லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன நம்ப முடியாத விஷயம் அப்படின்னு கேட்பீங்க. என்னென்னா அந்த முதல் ராக்கெட்டை லான்ச் பண்ணுறதுக்கு அந்த ராக்கெட்ஸோடைய பார்ட்ஸ் எல்லாம் கொண்டு போனாங்களே, அதை எதில் கொண்டு போயிருக்காங்கன்னா எல்லாம் சைக்கிளில் வச்சு கொண்டு போயிருக்காங்க. அப்படி ஆரம்பித்த இஸ்ரோ தான் இன்றைக்கி நிறைய பெருமைகளை சேர்த்து கொண்டிருக்கிறது. அடுத்த விஷயம் என்னென்னா கிரீன்லேண்டு. கிரீன்லேண்டுனாலே வேர்ல்டு அட்லஸை பார்க்குறவங்க மிஸ்ஸே பண்ண முடியாது. பெருசாக இருக்கும், ஆர்க்டிக் ஓஷனுக்கும் அட்லாண்டிக் ஓஷனுக்கும் நடுவில் அந்த ஏரியாவில் இருக்கும், அவ்வளோ பெரிய இடம். இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா டென்மார்க்குக்கு கீழே உள்ள ஒரு பகுதி. அந்த கிரீன்லேண்டோடைய சைஸை பார்க்குறவங்களுக்கும் நம்ம இந்தியாவுடைய சைஸையும் பாருங்களேன். இந்தியா ரொம்ப குட்டியாக இருக்கும், கிரீன்லேண்ட் ரொம்ப பெருசாக இருக்கும். ஆனால் உண்மையாக பார்த்திங்கன்னா கிரீன்லேண்டு ரொம்ப சின்னது. அதாவது இந்தியாவோட பார்க்கும்போது இந்தியா எவ்வளோன்னா ஏறக்குறைய 32 லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர், அதுதான் நம்ம நாட்டுடைய அளவு. கிரீன்லேண்டு 21 லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர் தான். அப்புறம் ஏன் கிரீன்லேண்டு அவ்வளோ பெருசாக காமிக்கிறாங்க? இது எதனால் வந்துச்சுன்னா 1569 முதல் முதல்ல மெர்காட்டன்ற ஒரு உலக வரைபடத்தை வரைகிறார். நிறைய மாலுமிகள், அந்த காலத்தில் நிறைய மாலுமிகள் அங்கே எங்கே கடலில் போய்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு லேட்டிடியூட் லாங்கிடியூட் கால்குலேஷனுக்கு உதவியாக ப்ளஸ் மொத்த உலகத்தையும் ஒரே மேப்பில் கொண்டு வர மாதிரி வரைகிறாரு. இதை வந்துட்டு ஒரு சிலிண்ட்ரிக்கல் ப்ரொஜெக்ஷன் மெத்தடில் வரைகிறார். இப்போ ஒரு உலகம் வந்து உருண்டைங்க, அதை ஆனால் ஃப்ளாட்டாக காமிக்கணும் ஒரே மேப்பில். அப்போ என்ன பண்ணுவீங்க, ஒரு பந்தை செவுத்தில் வச்சு நசுக்குனிங்கன்னா அந்த பந்து ஒரு ரெக்டாங்கிள் ஆகுமா? அப்போ மேலே இருக்கிற பகுதிகள், பந்தோடைய மேலே பகுதிகள்லாம் அந்த போல் சைடு இருக்க பகுதிகள்லாம் எக்ஸ்பேண்டடாக தெரியும். அதுதான் இங்கே நடந்திருக்கு. ஸோ நம்மளுடைய இந்த கிரீன்லேண்டு போல் பக்கத்தில் இருக்குது, ஸோ அது ரொம்ப எக்ஸ்பேண்டடாக தெரியுது. இந்தியா பார்த்திங்கன்னா ஈக்குவேட்டர் பக்கத்தில் இருக்குது, அதனால் கொஞ்சம் சின்னதாக தெரியும். ஆனால் உண்மையாக பார்த்திங்கன்னா இந்தியா கிரீன்லேண்டோட ரொம்பவே பெருசு. அடுத்து பார்த்திங்கன்னா பெப்சி, கோக். இன்றைய இளைய தலைமுறைன்னு வச்சுப்போமா, 2K kids, 90s kids, இல்லை எல்லா கிட்டுமேங்க எப்போ பார்த்தாலும் பெப்சி இல்லை கோக்கு கையில் வச்சுருப்பாங்க. முழு நேரமும் மார்ஸுக்கு எப்படி மனுஷன் அனுப்பலான்ற சிந்தனை மாதிரி வச்சுக்கிட்டு கோக்கை குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. இந்த கோக்குனாலே நம்மளை பொறுத்த வரைக்கும் சிட்டிஸில் நிறையா இருக்கும், கிராமத்தில் விவசாயிகளில் கோக் குடிப்பாங்களா பெப்சி குடிப்பாங்களா? இல்லை, அவங்க வந்துட்டு லெமன் ஜூஸு இல்லைன்னா கிருதிப்பழம் ஜூஸு இல்லைன்னா இளநீர் இப்படி தான் குடிக்கிற ஆளுங்க. ஆனால் கொஞ்ச காலமாக இந்தியாவில் கிராமத்தில் விவசாயிகள் கோக்கவும் பெப்சியும் ஏகப்பட்டது லிட்டர் லிட்டராக வாங்கிக்கிட்டு போகிறாங்களாம். கோக்கு கம்பெனிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சா, என்னடா அது இப்போ கிராமத்துலேயும் நம்ம இது ப்ராடக்ட் போயிடுச்சேன்ட்டு போய் அங்கே ஒரு சர்வே எடுத்தால் என்ன நடக்குதான்னா இதையெல்லாம் இவர்கள் பூச்சிக்கொல்லி மருந்தாக பயன்படுத்துகிறாங்களாம். பெப்சி கோக்லாம் வந்துட்டு அவ்வளோ ஒரு நல்ல பூச்சிக்கொல்லி மருந்தாக ரொம்ப சீப்பாக. இப்போ வழக்கமாக யூஸ் பண்ணுற பெஸ்டிசைடோட இது கோக்கு பெப்சியை வந்துட்டு இந்த ஃபீல்டுலலாம் வயலெல்லாம் இது பண்ணால் பூச்சிகள்லாம் செத்து போயிருந்தான். ஆனால் அது கூட அவங்க என்ன சொல்கிறாங்களான்னா நேராலாம் அப்படியே ஊற்றிட மாட்டாங்களாம், அப்புறம் செடி செத்து போயிடுமா. என்ன பண்ணுவாங்களான்னா நிறைய தண்ணி கலந்து பெப்சியும் கோக்கையும் நிறைய தண்ணி கலந்து இது பண்ணுறாங்களா, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கான். அடுத்த முறை பெப்சி கோக் குடிக்கும்போது இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது நான் சொல்ல போகிறது தான் கடைசி ரொம்பவே நம்ப முடியாத விஷயம். அண்டார்க்டிக்காவுக்கு மேலே உள்ள ஒரு நாடு. இந்த நாட்டில் ஒவ்வொரு 15 நிமிஷத்துலேயே ஒருத்தரை ரேப் பண்ணிடுவாங்களாங்க. ஒரு மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 9 பேரை கொலை பண்ண முயற்சி பண்ணுவாங்களாம்,
மூணு பேர் சக்சஸ்ஃபுல்லாக இருப்பாங்களாம், அதாவது மூணு பேரை கொலை பண்ணிடுவாங்க ஒரு மணி நேரத்தில், ஆறு பேர் அட்டெம்ப்ட் மர்டரில் எஸ்கேப் ஆகிறாங்க இன்ஜூரியோட. அதுக்கப்புறம் இந்த டௌரி, டௌரிலாம் எவ்வளோ ஒரு கேவலமான விஷயம் டௌரி வாங்குறது பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 20 பேர் இந்த டௌரி கொடுக்கலன்னு சொல்லி அவங்க மனைவியை கொண்டுடுறாங்களாம், டௌரி டெத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த நாட்டில் குழந்தைகள் இருக்காங்களே, 4 வயசுக்கு கம்மியான குழந்தைகள் ஸ்டண்டட் குரோத்தில் இருப்பாங்க, அதாவது மால் நியூட்ரிஷன்னால். எவ்வளோ பேர், 150 குழந்தைங்களுக்கு மேலே 4 வயசுக்கு கம்மியான இருக்க குழந்தைங்க ஸ்டண்டட் குரோத்தாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷ்னல் பாவர்ட்டி லைன்னு சொல்லுவாங்க, அதாவது ரொம்ப கஷ்டப்படுறவங்க, ஒரு நாளைக்கு $2.15 கம்மியாக ஒருத்தர் ஏர்ன் பண்ணால் அந்த அவங்கள புவர்னு சொல்லுவாங்க உலக அளவில். இந்த நாட்டில் 70% மக்கள் இதுக்கு கீழே இருக்காங்களாங்க. ஆனால் இந்த நாட்டில் ஒரு முக்கிய என்ன நம்ப முடியாத விஷயமா, அப்போ இது நிறைய நாட்டில் இருக்கும்ல, ஆனால் இந்த நாட்டு மக்கள் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு நாங்கள் தான் பெஸ்ட்டு, மற்ற கண்ட்ரிலாம் ஒஸ்ட்டு அப்படின்னு சொல்லி சுற்றிட்டு இருப்பாங்களாங்க. இப்போ நம்மெல்லாம் கிரிக்கெட் விளையாடுவாங்க, கிரிக்கெட்டில் போங்காட்டெல்லாம் ஆடுவோம், திடீர்னு ஸ்டம்பு பால் பட்டு ஸ்டம்பு இருந்தாலும் காத்தடிச்சு விழுந்துச்சுன்னு நம்ம சொல்லுவோம், இது சாதாரணமாக நடக்கிற விஷயம். ஆனால் இந்த நாட்டில் வந்துட்டு தோத்தே போயிட்டாலும் மேட்ச்சில், இல்லை இல்லைங்க நாங்கள்லாம் தோக்க கிடையாது, ஏன் எதிரானவன் ஜெயிச்சான் போவியா அப்படின்னு வாங்கலாம். இப்போ ரீசெண்டாக அந்த நாட்டில் ஒரு மந்திரி என்ன சொன்னாங்களாம், அவங்க கரன்சி வந்துட்டு மதிப்பு இழந்துருச்சாங்க. அதுக்கு வந்துட்டு அதெல்லாம் இல்லைங்க, எங்கள் கரன்சிலாம் வேறு மதிப்பு இழக்கலை, அது இதான் அந்த டாலர் ஸ்ட்ரென்த்தன் ஆச்சுங்க, நாங்கள்லாம் வீக் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்களாம். ஸோ இந்த நாடு என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியலன்னா, அண்டார்டிக்லேருந்து அப்படியே நேராக மேலே போங்க, ஒரு நாடு தெரியும், அதுதான் அந்த நாடு. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் இருந்துங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தொடர்ந்து இந்த சேனல் மூலமாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.